ஏன் வீடு கட்டுறாங்க, ஏன் அவசர அவசரமா கடன் வாங்கி வீடு கட்டுறோம், ஏன் கார் வாங்குறோம், எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வேட்கை தான். நான் நல்லா தான் இருக்கேன், நான் இந்த உலகத்துல வெற்றி பெற்றுட்டேன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த ரேஸ்ல கிடையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அதை நிரூபிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் அதுக்கு எப்பவுமே நம்புறது ஒரு விஷயம்தான், நம்ம ரோட்ல போறோம், ஹைவேஸ்ல போறோம், நம்மளை விட பெரிய காரோ இல்ல நம்மளை விட சின்ன காரோ ஏதோ ஒரு கார் ரோட்ல போகுதுன்னு வச்சுப்போம், அவனுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. நாம அவங்கள ரேஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போறோம், அவன் பாடி போய்கிட்டே இருக்கான், கொஞ்சம் தூரத்துல நம்ம முந்தணும் அப்படின்னு நினைச்சு போறோம், ஆனா அவனை முந்தவே முடியல. நம்மளுக்கு உடனே ஒரு இது ட்ரிகர் ஆகுது, நம்ம எப்படியாவது அந்த காரை முந்தி போயிடணும் அப்படின்னு. திரும்ப 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 கிட்ட போறோம், அவன் பாட்டுக்கு போறான், அவன் ஆனா நம்மளை பார்க்கவே இல்லை, அவன் விசில் அடிச்சு பாட்டு கேட்டு அவன் பாட்டு ஜாலியா போறான். அப்ப நம்ம என்ன பண்றோம், வேக வேகமா அதை ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு அந்த காரை எப்படியாவது தாண்டி போயிடணும்னு சொல்லி ஆக்சலேட்டர் மிதிச்சு வேகமா போய் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி அவனை திரும்பி பார்த்து அப்படியே வெற்றி புன்னகையோட பார்த்தல முந்திட்டல அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம வீட்டை தாண்டி 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடுற ஓட்டம் பூரா அப்படிதான். அடுத்தவன் அவன் நமக்கு காம்படிஷனே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பான், நம்ம இருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு பயந்தோ அல்லது அவன்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னோ, அவனை விட பெரிய ஆளாக நம்ம காமிக்கணும்னோ வேற ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்கோமான்னு அப்பப்போ செக் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம வேற ரேஸில் ஓடிட்டுருக்கோன்னா உங்கள் வெற்றி உங்களுக்கே சந்தோஷத்தை தராது. ஊரே உங்களை வந்து நீங்கள் சக்ஸஸ் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் நைட்டு படுத்து தூங்கும்போது நீங்கள் நம்ம நிஜமாவே நினச்ச இடத்த தான் அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்க சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஒரு அரசு அதிகாரி ஆறீங்கன்னா ஊரே உங்களை கொண்டாடும், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. நீங்க அரசு அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுல உங்களை வந்து ஒரு வார்டு கவுன்சிலரா நிக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சுட்டா ஊரே உங்களை கொண்டாடும், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. சோ இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக நீங்க உங்க வெற்றியை தேடி ஓடுனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை சந்தோஷமா சாகவே விடாது. ஸோ நான் சாகும்போதோ தூங்கும்போதோ நிம்மதியாக சாகணும், நிம்மதியாக தூங்கணும்னா எனக்கான ஓட்டத்தை நான் ஓடணும். ஏன் காலால் யார் என்ன சொன்னாலும் திரும்பி பார்க்காம சைடில் பார்க்காம எப்படி வண்டி ஓட்டுவோமோ அப்படி என் ஸ்பீடில் நான் போகிறேன், ஏன் என்ன ஸ்பீடில் போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மற்றவங்க சொல்கிறத தாண்டி வர முடியும். இது எப்படின்னா நம்ம சொன்ன உடனே சொந்தக்காரங்க புரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறது எப்படின்னா 4 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெயிட் மிஷினில் ஏறி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த உலகம் அப்படியெல்லாம் வேலிடேட் பண்ணாது. வெறித்தனமா 1 வருஷம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணும் சிலருக்கு, 4 மாசமாவது ஒர்க் அவுட் பண்ணும் சிலருக்கு, அப்பதான் 2 இன்ச்சு குறையும். அப்ப கூட நம்ம பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன குண்டா இருக்க அப்படின்வாங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பஜ்ஜி திங்காம சொஜ்ஜி திங்காம வாழ்ந்தனே எல்லாம் வேஸ்டா போச்சே. அப்ப அகெயின் அண்ட் அகெயின் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். 10 வருஷம் ஆகலாம், சில விஷயங்களை நிரூபிக்க 5 வருஷம் ஆகலாம். என் லைஃப்ல எனக்கு எல்லாமே 10 வருஷம் ஆச்சு, என் கெரியரை நிரூபிக்க, என் குடும்ப வாழ்க்கையை நிரூபிக்கன்னு 10 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னை பற்றி, நான் இந்த வேலையில் இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பில் தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு சோர்வாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட படித்தவங்க அங்கே ஆஃபீஸராக இருக்காங்களாமே, உனக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்னைக்கு நம்மளோட நிலைமையை நம்மளே விளக்குற அளவுக்கு இருக்குமோ அன்றைக்கு அது தற்பெருமையாக இருக்கும். என்னைக்கு மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது உண்மையான வெற்றியாக இருக்கும்.